செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்ற நான்காவது மெகா தடுப்பூசி முகாமில் 17,19,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 12ஆம் தேதி நடைபெற்ற முதலாவது மெகா தடுப்பூசி முகாமில் 28,91,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. 19ஆம் தேதி நடைபெற்ற இரண்டாவது முகாமில் 16,43,000 பேருக்கும் 26ஆம் தேதி நடைபெற்ற மூன்றாவது முகாமில் 25,04,000 பேருக்கும் தடுப்பூசி போடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நான்காவது மெகா தடுப்பூசி முகாம் நேற்று நடைபெற்றது. 15 மாவட்டங்களில் அவ்வப்போது பெய்த மழை காரணமாக சில இடங்களில் தடுப்பூசி போடும் பணிகள் பாதிக்கப்பட்டதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. தடுப்பூசி முகாம்களை தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். புதுக்கோட்டையில் நமன சமுத்திரம் சமுதாய கூடம் மற்றும் நகர்மன்றத்தில் நடைபெற்ற முகாமை அமைச்சர் சுப்பிரமணியனுடன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோரும் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் 600 கிராமங்களில் 100% தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா மூன்றாவது அலை வந்தாலும் அதனை எதிர்கொள்ள மருத்துவ வசதிகள், படுக்கை வசதிகள், ஆக்ஸிஜன் இருப்பு ஆகியவை தயார் நிலையில் இருப்பதாக அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நேற்று ஒரே நாளில் 17,19,544 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும், இதில் முதல் தவணையாக 9,68,010 பேரும் இரண்டாவது தவணையாக 7,51,534 பேரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். பொறுத்தவரை முதல் தடுப்பூசி போடப்பட்டவர்களுடைய சதவிகித அடிப்படையில் 63% போடப்பட்டிருக்கிறது. மாநில அளவில் 62% இருக்கிற போது புதுக்கோட்டை மட்டுமே தனித்து 63 என்கின்ற சதவீதத்தை எட்டியிருப்பது என்பது பாராட்டுக்குரியது. அதோடு மட்டுமல்லாமல் புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் ஆகிய 3 பிரிவுகளுக்கான தடுப்பூசி போடும் பணிகளை பொறுத்தவரை 100% எட்டியிருக்கிறது. நேற்று நடைபெற்ற நான்காவது மெகா தடுப்பூசி முகாமை தொடர்ந்து இன்று தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெறாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது.